வெல்கம் டு டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அகாடமி இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் நைன் டேர்ம் ஒனில் சிக்ஸ்த் லெசன் தான் பார்க்க போகிறோம் ஸோ சிக்ஸ்த் லெசன் நேம் பார்த்தீங்கன்னா லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் பிளான் சைக் ஃபிசியாலஜி பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் First, when a big tree falls in a forest, but its roots are still in contact with the soil, the branches of this fallen tree straight up. This happens in response to dash. So the answer is option D, light and gravity. Second, when the tropic movement that helps the climbing vines to find a suitable support is dash. So the answer is option C, thigmotropism. Next one.

குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காலையில் ஈரமாக இருக்கும் அந்த செடியெல்லாம் ஃபுல்லாக ஈரமாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஈரமாக இருக்கும் போது தான் இந்த ட்ரான்ஸ்பிரேஷன் அந்த ஈரமாக இருக்கிற ப்ராசஸ் பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் ஸோ செகண்ட் ரோமன் பார்த்திங்கன்னா ஸ்டேட் வித ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இஃப் ஃபால்ஸ் ரைட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் அ பிளான் பார்ட் டு த கெமிக்கல் ஸ்டைமுலஸ் இஸ் கால்ட் ஃபோட்டோட்ரோபிசம் The answer is false. You know, the responsible of a plant part to the chemical stimulus is called chemotropism. So, second one, shoot is positively phototrophic and negatively geotrophic. The answer is true. Scientific terms used to represent the bending of the roots towards water is called geotropism. The answer is true. Joseph Frestley devised an experiment to find out that water alone was a cause of the increase in weight of the plant so the answer is true fifth one when the weather is hot water evaporate lesser. which is due to opening of stomata the answer is false So when the weather is hot water evaporate faster which is due to the opening of stomata sec third roman fill in the blanks first one the shoot system grows upward in response to dash so the answer is negative geotrophism second one dash is positively hydrotrophic as well as positively geotrophic so the answer is root third one the green pigmentation present in the plant is dash so ramon to எந்த ஒரு பிளான்னாலே க்ரீன் கலரில் தான் இருக்கும் ஸோ சில பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலர்ஸில் இருக்கும் ஸோ க்ரீன் பிரிக்மெண்ட் இருக்கிற எல்லா கலருமே பார்த்திங்கன்னா எல்லா கலர் அந்த க்ரீன் எந்தெந்த பிளான்ஸ்லாம் இருக்கோ அதில் எல்லா பிளான்ஸ்லுமே பார்த்திங்கன்னா குளோரோஃபில் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலர்லேயே இருக்குது ஸோ ஃபோர்த்துன்னு பார்த்திங்கன்னா இந்த மினரல்ஸ் லைக் நைட்ரஜன் பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் ஆர் ரெக்குவய்ட் இன் சப்ஸ்டான்ஷியல் குவான்டிட்டி பை த பிளான்ஸ் ஒரு கால் டேஷ் ஸோ த ஆன்சர் இஸ் மேக்ரோ நியூட்ரியன்ட் At the masto column, uh, first one, root growing downwards in the soil, patina, positive geotrophism. Second one, shoots growing towards the light, patina, positive phototrophism. Third one, shoots growing upward, negative geotrophism. ஃபோர்த் வன் ரூட்ஸ் க்ரோயிங் டவுன்லோடு அவே ஃப்ரம் தி திலை நெகட்டிவ் ஃபோட்டோட்ராஃபிசம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனலாகியும் ஆன்சர் இன் ஒன் வேர்ட் இன் டூ வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸசைஸ்க்காக கொடுத்துருக்கேன் ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒர்க் புக்லேயும் அதே மாதிரி நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா எம்சிகே கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அண்ட் மேஸு ஃபாலோயிங்ஸ்க்கு நான் நீங்களே வந்து ட்ரை பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆஃப் த ரூட் ஆஃப் பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு வாட்டர் இஸ் கால் டேஷ் So, the answer is hydrotropism. Second, when a growing seedling is kept in the dark room, a burning candle is placed near for a few days. The top part of the seedling bends towards a burning candle. This is an example of dash. The answer is C, phototropism. Third, when the root of the plant is dash. So, root of the plant is the third and fourth one. So, negatively phototrophic but positively hydrotrophic. Negatively hydrotrophic but positively phototrophic. Fourth one, the plant part which exhibits negative geotrophism is dash. So, the answer is B, stem. Fifth one, the non directional movement of a plant part in response to temperature is called dash. So, the answer is option B, thermonasty. Sixth one, dandelion ஃப்ளவர்ஸ் ஓப்பன் த பெட்டல்ஸ் இன் a bright லைட் during த டே டைம் பட் the த பெட்டல்ஸ் இன் dark டார்க் night this response to dandelion flowers is called dash so the answer is option D so dandelion டேண்டிலியோன் ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா பிரைட் light லைட் வந்து எப்போ வந்து அதிகமாக இருக்கோ அப்போ வந்து பெட்டல்ஸ் எல்லா எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் நைட்டில் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அது நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோநாஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ த இஸ் ஆப்ஷன் டி ஃபோட்டோநாஸ்டி செவன்த் ஒன் ட்யூரிங் ஃபோட்டோஸ் இந்த சிஸ் பிளான்ஸ் ஹெல் டேஷ் ஸோ இஸ் ஆப்ஷன் பி ஆக்ஸிஜன் எயித்து ஒன் க்ளோரோஃபில் இன்எ லீஃப் இஸ் ரெக்யர் ஃபார் டேஷ் ஸோ இஸ் ஆன்சரஸ் ஆப்ஷன் ஏ ஃபோட்டோசிந்தசஸ் நைன்த் ஒன் எ பிளான்ட் இஸ் கெப்டின் அ டார்க் ரூம் ஃபார் அபவுட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் கண்டக்டிங் எனி எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் ஃபோட்டோசிந்தசஸ் இன் ஆர்டர் டு டேஷ் ஸோ த ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி ரிமூவ் ஸ்டார்ச் ஃப்ரம் த லீவ்ஸ் டென்த் ஒன் டிரான்ஸ்பிரேஷன்ஸ் ஸ்டேக்ஸ் பிளேசஸ் த்ரோ டேஷ் ஸோ த ஆன்சர்ஸ் ஆப்ஷன் டி ஸ்டொமேட்டா ஸோ ட்ரான்ஸ்பிரேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்ல ட்ரான்ஸ்பிரேஷனை என்னென்னு சொல்லிட்டு ஸோ அது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டோ மூலியமாக தான் அந்த ட்ரான்ஸ்ப்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும் ஸோ சின்ன சின்ன போர்ட்ஸாக இருக்கும் லீவ்ஸில் ஸோ அந்த போர்ட்ஸ் மூலியமாக தான் வந்து நடக்கும் ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃப்ரேஷன் டேக்ஸ் பிளேஸஸ் த்ரோ திஸ் டொமேட்டா ஸோ ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மேஷோ காலம் ட்ரூ ஆர் ஃபால்ஸும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸசைஸ்க்காக கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இல்லை நீங்கள் தனியாக நோட் அவுட் பண்ணி எழுதிட்டாலும் ஓகே ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ பார்ட் டூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஃப்லியாக இருக்கிற கொஷின்ஸு டூ டூ மார்க்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ